திமுகவின் குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் மோடியின் கரங்களை வலுப்படுத்த தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொட்டியம் பகுதியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது உரையாற்றிய அவர், மோடி இந்தியாவிற்கு கிடைத்த பெருமை என்பதால்தான் இந்தியாவுக்கு உலக நாடுகள் மரியாதை அளிப்பதாக புகழாரம் சூட்டினார். திமுகவின் குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் நல்லவர்களுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றியவர்களுக்கும் தேர்தலில் வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். இவர்களுக்கு வந்து ஒற்றுமை வேண்டாம், பிரிப்போம் என்ற பிரிவினை சக்தியை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். ஆக இவர்களெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் வாக்களித்து நீங்கள் இந்தியாவுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடாது. அதே போல குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பத்தில் அப்பா தாத்தா பிள்ளைகளை கடைசி வரைக்கும் குடும்ப ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணத்தை கருத்தை ஊக்குவிப்பவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாட்டு முதல் குடும்பம்தான். அதையெல்லாம் இன்றைக்கு இந்தியா பூரா பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லா கட்டத்தும் ஆரம்பிப்பது தமிழ்நாட்டில் தான், அதுவும் குறிப்பாக திராவிட திருவாளர்களுடைய ஆட்சியில் தான், ஆட்சியில் தான். ஆகவே மக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நான் நல்லவனா கெட்டவனா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த 5 ஆண்டு காலம் நான் என்னால் முடிஞ்சதை செய்திருக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவின் பாராளுமன்றத்தில் என்ன பேசினேன், யாரை சந்தித்தேன், என்ன சாதித்தேன் என்பதெல்லாம் புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கிறேன். எல்லா குடும்பத்துக்கும் வந்திருக்கிறது. அதில் உறுதியாக மேலும் அங்கு சென்றால் இன்னும் பல நல்ல காரியங்களை தமிழ்நாட்டுக்கு செய்வேன், திட்டங்களை கொண்டு வருவேன், நிதியை கொண்டு வருவேன், உங்களுடைய தமிழ்நாட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன். வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சந்தியுங்கள், உறுதியாக அவற்றை நான் செய்து கொடுப்பேன்.